opportunity for give us correspondent and principal headmaster and all the teachers and students. How many students knows Yusuf Malala? மலாலா இவங்களுக்கு தெரியலன்னா நீங்க வந்து படிக்கிறதே வேஸ்ட். மலாலா, how many students knows மலாலா? Can you raise your hands? பாதி பேர் இங்க வந்து கையை தூக்கல, அங்கேயும் தூக்கல, பின்னாலே தூக்கல, கொஞ்சம் பேர் தான் தூக்கியிருக்காங்க. நம்ம எப்படி இருக்கோம் பாருங்க, கை கீழே. How many students knows actress Nayanthara? Can you raise your hands? நம்ம வெட்கப்படணும், கீழே போடுங்க, ரொம்ப வெட்கப்படணும். ஒரு நோபல் பிரைஸ் வாங்கின ஒரு 18 வயசு சிறுமி மலாலா பாகிஸ்தான்ல தாலிபான்களுக்கு எதிராக பெண் குழந்தைகள் கல்வி கற்கணுங்கிற ஒரு வலியுறுத்தி தொடர்ச்சியா கல்வியை வந்து வலியுறுத்தினதுக்காண்டி இங்க வந்து சுட்டாங்க கழுத்துல. அந்த பொண்ணு உயிருக்கு போராடி அவங்க இருந்து அவங்கள வந்து வெளிநாடுகளுக்கு கொண்டு போய் மருத்துவமனையில சிகிச்சை அளித்து அந்த பொண்ணை காப்பாத்தினாங்க. அந்த பொண்ணு மீண்டும் வந்து கல்வியை வலியுறுத்தி தொடர்ச்சியா பெண்களுக்கான கல்வியை, பெண் குழந்தைகள் கல்வி கற்கணும்னு சொல்லி. உங்களுக்கு தெரியும் பாகிஸ்தான் முகம் மோசமான ஒரு நாடு, அது தாலிபான்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்றுங்கிற விஷயம் எவ்வளவு பெரிய விஷயம். அதை சொல்லி கொடுத்த அந்த பொண்ணு வந்து உலகம் முழுவதும் பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹீரோ. என்னை பொறுத்த மட்டும் என்னுடைய ரியல் லைஃப்ல ரியல் ஹீரோ அவங்க தான். ஆனா அந்த ரியல் ஹீரோ பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம் இருக்கீங்க, நம்ம யோசிக்கணும். நயன்தாரா சொன்னா எல்லாம் கைந்து போறீங்க. நம்ம எப்படி இருக்கோம், சினிமா போகும் மாறணும். ஒரு 10 டாப் இந்தியாவுடைய டாப் பிளேயர்ஸ், விமன் பிளேயர்ஸ் சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்க, சானியா மிர்சா, வேற பிடி உஷா, அடுத்தே ஓகே, அடுத்தே டக்கு டக்கு நீ யாரும் சொல்ல வேணாமா? இந்தியாவில் உள்ள டாப் சினிமா ஆக்டர் வந்து 10 பேர் சொல்லுங்க. அப்புறம் சொல்லுங்க, யோசிக்கணும். எவ்வளவோ பேர் இருக்காங்க, சாய்னா நெஹ்வால் இருந்து, பி வி சிந்துல இருந்து, பி டி உஷால இருந்து, கண்டன் மல்லேஸ்வரியில இருந்து பல பேர் இருக்காங்க சாதிச்ச பெண்கள். அவங்க பேர் எல்லாம் வந்து சொல்லுங்கன்னு சொன்னா ரொம்ப பயங்கரங்க சொல்றீங்க. ஆக்டர் சொல்லுங்கன்னா டக்கு டக்கு சொல்றீங்க. ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஒரு 10 பேர் சொல்லுங்க பாப்போம். விமன் நீங்க சொல்ல பேரு ஒன்றுமே எனக்கு புரியல. சரி ஓகே ஓகே. நம்ம வந்து என்ன எதிர்காடி நான் சொல்ல வரேன்னா, சினிமாவை வந்து ஒரு பொழுதுபோக்கா மட்டும் பாருங்க. சினிமாவில் நடிக்கக்கூடிய ஆக்ட்ரஸோ ஆக்டரோ காமெடியனோ நம்மளுடைய ரியல் லைஃப்ல அவங்க வந்து உண்மையிலே வந்து பிரயோஜனம் இல்லாதவங்க. ஜஸ்ட் போறீங்கன்னா சினிமா பார்த்துட்டு அதோட விட்டுணும். அதையே வந்து அவருமா அந்த ஹீரோ பண்றது மாதிரியே பண்றேன், அந்த ஹீரோயின் பண்ற மாதிரியே நான் ட்ரெஸ் போடுறதுலாம் தயவுசெய்து பண்ணாதீங்க. எனக்கு இருந்தாலும் பேச சகோதரி சொன்னாங்க, ஆக்சுவலா விமன் வந்து நிறைய எனக்கு அபியூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயத்த எதை பொறுத்த மட்டும் ஆண்களுக்கு நம்ம சொல்லிக்கிறோம். ஆக்சுவலா முதல்ல ஆண்கள் மாறணும், ஆண்கள் மாறினாதான் அதுக்கப்புறம் வந்து பெண்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ பெண்கள் மாறணும் அப்படிங்கிற கான்செப்டை விட்டுட்டு ஆண்கள் மாறணுங்கிறது தான் நான் இந்த நேரத்தில் வந்து மெயினாக வலியுறுத்துறேன். ஸோ யூசுப் மலாலா சொன்ன ஒரு முக்கியமான வேர்டு யாருக்காவது தெரியுமா? மெயின் கொட்டேஷன், ரொம்ப இது ரொம்ப ஃபேவரேட்டான கொட்டேஷன். எனிபடி நோஸ் வாட் இஸ் த கொட்டேஷன்? எனிபடி நோஸ்? சூப்பர் ஸ்டார் சொன்ன ஏதாவது ஒரு கொட்டேஷன், ஒரு டைலாக் சொல்லுங்க. அது மட்டும் வேகமா சொல்லுங்க, சொல்லுங்க. எனிபடி நோஸ் வாட் இஸ் த ஃபேவரேட் கொட்டேஷன்? கம் ஆன், ஹானர் யுவர் டாட்டர்ஸ், தே ஆர் ஹானரபிள்.
அவங்க சொன்னது அது ஒண்ணு. பட் ஆனா ஒன் சைல்ட், ஒன் டீச்சர், ஒன் புக், ஒன் பென் கேன் சேஞ்ச் தி சொசைட்டி, கேன் சேஞ்ச் தி வேர்ல்ட். கமான் சொல்லுங்க. இதுதான் நீங்க வந்து இன்னைக்கு வந்து என்னைய பொறுத்த மட்டும் இந்த நேரத்தில் நான் சொல்லக்கூடிய விஷயம். இதை நீங்க லைஃப்ல நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த சொசைட்டி, இந்த வேர்ல்டையே மாத்தலாம். ஒன் சைல்ட், ஒன் டீச்சர், ஒன் புக் அண்ட் ஒன் பென் கேன் சேஞ்ச் தி வேர்ல்ட். இதை மட்டும் நீங்க எடுத்துட்டு போங்க. நான் வந்து ஆக்சுவலா வந்து சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்றேன். உங்களுக்கு உங்களை உங்க மாதிரி குழந்தைங்களை 17-18 வயசுக்குள்ள குழந்தைங்களை பாதுகாக்கிறதுக்காண்டி தமிழ்நாட்டில் வந்து, அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் ஒன்று இருக்கு. அதே மாதிரி நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் இருக்கு, SCPCR, NCPCR சொல்லுவாங்க. உங்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படப்பொழுது, உங்களுக்கான கொடுமைகள் நடக்கப்படும் பொழுது நீங்கள் தொடர்ச்சியாக அந்த SCPCR குழந்தைகள்னால பாதுகாப்பு ஆணையம் மாநில அளவில் இருக்குது, மத்திய அளவில் இருக்கு, அவங்கள நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் 1098 ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள், சிக்கல்கள், அது மாதிரியான விஷயங்கள் வந்து ஏற்படப்படுது, 1098 நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஸ்கூல்லையும் உங்கள் பப்ளிக் இடத்துலையும் அல்லது பஸ் ஸ்டாண்ட் வேறு எந்த இடத்துலையும் உங்களை யாராவது அப்யூஸ் பண்ணால் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம், தைரியமாக சொல்லலாம், கம்ப்ளைண்ட் பண்ணி நீங்கள் விஷயத்த சொல்லலாம். உங்களுக்கு வந்து பள்ளிக்கூடத்தில் உங்களை வந்து அடிக்கிறாங்க, உங்களை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க, துன்புறுத்துறாங்க, ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு ஸ்கூலுக்கு எதிராக நினைக்காதீங்க. இதெல்லாம் உங்களுக்கான உரிமைகள். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மீறப்படும் பொழுது நீங்கள் இந்த கமிஷனில் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம், சொல்லலாம். அதுக்குன்னு ஒரு சேர்மன் இருக்காங்க, கமிட்டி மெம்பர் இருக்காங்க, அவங்க வந்து சைல்ட் கேர் கமிட்டி ஆட்கள் இங்கே வருவாங்க, என்கொயரி பண்ணுவாங்க, என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கான விஷயங்களை வந்து செய்கிறதுக்கு அரசாங்கத்தில் நிறைய சலுகைகள் இருக்குது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் ஏதாவது வந்து 1098 யாராவது கால் பண்ணிருக்கீங்களா? அப்படியா என்ன கேட்குறீங்களா? உங்களுக்கான உரிமைகளோ பிரச்சனைகளோ சிக்கல்களோ இல்லை ஏதாவது குழந்தை தவறி போச்சோ எங்கேயாவது விட்டுட்டாங்களோ இந்த மாதிரியான நபருக்கு நீங்கள் கால் பண்ணீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு விஷயத்தை நான் சொல்கிறேன்னா, அதாவது சைல்ட் ரைட், சில்ட்ரன்ஸ் ரைட் ஆர் த ஹியூமன் ரைட், குழந்தைகளுடைய உரிமையும் மனித உரிமை தான். உங்களுக்கு எப்பொழுதான் உரிமைகள் மறுக்கப்படுதோ, நீங்கள் வந்து எந்த இடத்துல உங்களுக்கு உரிமை மறுக்கப்படுதோ அந்த இடத்துல தான் வந்து நீங்கள் உங்களுடைய குரலை வந்து ஓங்கி ஒழிக்கலாம், அது நிச்சயமாக எடுபடும். ரெண்டாவது நீங்கள் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சேலம் ராஜலட்சுமி 13 வயசு சிறுமி கொடுமான முறையில் பாலியல் வன்கொடுமைக்கு சேர்ந்துட்டார். 2 நாளைக்கு முன்னால் தர்மபுரியில் சௌமியாங்கிற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பாலியல் வன்கொடுமை சேர்ந்துட்டார். அரியலூரில் நந்தினிங்கிற ஒரு மாணவி கொடுமையான முறையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். தஞ்சாவூர்ல கலைச்செல்விங்கிற ஒரு பொண்ணு, அவங்களும் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாங்க போல. தமிழ்நாட்டில் கடந்த 2016 2018 வரைக்கும் 10 மேற்பட்ட குழந்தைங்க, அது மட்டும் இல்லாமல் பெண்கள் இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாங்க. அயனாவரத்தில் உங்களுக்கு தெரியும் ஒரு சிறுமி 6 வந்து ஒரு அறையில் வச்சு அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி அவங்க வந்து கொடூரமான முறையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாங்க. இப்படி தொடர்ச்சியாக தமிழ்நாடு மட்டும்தான், இந்தியா முழுவதும் பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை நடந்துட்டு இருக்கு. நம்ம என்ன செய்ய போகிறோம்? குழந்தைகளுக்கு இவங்க சொன்ன மாதிரி கல்வியை வந்து நம்ம ஜெக்ஸ் எஜுகேஷன் வந்து வைக்கிறது கம்பல்சரி அப்படிங்கும், அது ஒரு பார்ட்டாக இருந்தாலும் நிறைய இந்த சமூகத்தில் ஆணாதிக்கம் கொண்ட இந்த சமூகத்தில் ஆண்களும் தன்னை மாற்றிக்கிறதுக்கான வேலைகளை நிச்சயமாக செய்யணும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு உங்களுக்கு ரெண்டு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். முக்கியமான விஷயம், சலோனியான்ற ஒரு பொண்ணு கோயம்புத்தூர்ல 2017, கலைச்செல்வி 2016 சிவகங்கையில், காளீஸ்வரி, வித்யா மதுரையில் வந்து 2017, தனலட்சுமி 2017 காஞ்சிபுரத்தில், இது மட்டும் இல்லாமல் ஆராயி விழுப்புரத்தில், இதெல்லாம் நிறைய பட்டியல் எல்லாம் உங்களை மாதிரி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள். நம்ம என்ன செய்வோம்? யோசிக்க இருக்கு. தொடர்ச்சியாக எங்களை போகிற ஆட்கள் உங்களுடைய உரிமைகளுக்காகவும் அநீதிக்கு எதிராகவும் தொடர்ச்சியாக நாங்கள் குரல் கொடுத்துட்டு இருக்கோம். ஒரே ஒரு 2 விஷயத்தை மட்டும் நான் சொல்லி விடைபெறலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு வந்து ரிலிஜன்ல, டிசபிலிட்டி, கலர்ல, ரேஸ்ல, ஜெண்டர்ல, செக்ஸுவல் ஓரியன்டேஷன்ல, அது மட்டும் ஐடென்டிட்டியில, நேச்சுரல்ல, இது மாதிரியான ரீஜன்ல பல இதில் குழந்தைகளுக்கான வேறுபாடுகள் இருக்கு.
ஆணாதிக்க சமூகத்துல இப்படி பல பிரச்சனைகளை ஏற்பாடு இருக்கு. இதெல்லாம் கலைச்சு பெண் குழந்தைகளும் ஆண் குழந்தைகளும் சமம். We are equal in front of the law. We are equal eyes of the law. இதுதான் மெயினான விஷயம். இன்னைக்கு வந்து இதை ஃபாலோ பண்ணாவே இந்த சமூகத்துல எந்த பிரச்சனைகளும் எந்த சிக்கல்களும் நமக்கு வந்து வராது. அதற்கு நேரத்துல இந்த நேரத்தை நம்ம வலியுறுத்தி தொடர்ச்சியா குரல் கொடுக்கணும். உங்களுக்கு நல்ல கரஸ்பாண்டன்ட், ஹெட்மாஸ்டர், டீச்சர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்குறாங்க. நீங்க படிச்சு தெரியாதா வரணுங்கிறத இந்த நேரத்தை நான் வலியுறுத்தி சொல்லிக்கொண்டு, அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியா இது போன்ற விஷயங்களுக்கு நீங்க வந்து குரல் கொடுக்கணும். எங்களோட எந்த மாதிரி ஆட்கள் கூட நீங்க வந்து தொடர்ச்சியா கம்யூனிகேஷன் வந்து வச்சுட்டு வேலைகள் செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். உங்களை பாதுகாக்கிறதுக்காண்டி இப்ப வந்து 2012 போஸ்கோ அப்படிங்கிற ஒரு சட்டம், பாலியல் கொடுமைகள் நடந்தா அதுல இருந்து இளம் சிறார்களை பாதுகாக்கிறதுக்கான சட்டம். அது சட்டம் ரொம்ப கடுமையான சட்டம். நிறைய எங்கெல்லாம் பாலியல் துன்புறுத்தல் நடந்ததோ உடனடியா அந்த சட்டத்தின் கீழே கைது செய்து சிறையில் அடைக்கிறதுக்கான வேலைகள் இருக்கு. இளம் சிறார்களை பாதுகாக்கிறதுக்கான ஒரு சட்டம் இருக்கு. சட்டங்களை தெரிஞ்சுக்கிறீங்க. நம்ம இந்த பெண் குழந்தைகளுக்கு அதிக கல்வியை கொடுங்க. இந்த சமூகத்தை மாற்றுவோம். முதல்ல இந்த சமூகம் பெண் குழந்தைகளுடைய கல்வி தான் கல்வியில தான் இருக்குன்னு சொல்லி வாய்ப்பு கடிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.